தொடர்ந்து மற்ற அவதாரங்களையும் அனுபவித்து விட்டு அர்ச்சாவதார அனுபவத்திற்கு சென்றார். திருமாலிருஞ்சோலை, திருக்கோட்டியூர் ஆகிய இரண்டு திவ்யதேசங்களை அனுபவித்த பிற்பாடு இரண்டு திருமொழிகள் திருநாம வைபவமாக அருளி செய்தார். மறுபடியும் திவ்யதேச அனுபவத்தை தொடர்ந்து வடதேசத்திலே அமைந்துள்ள கண்டமென்னும் கலிநகர் என்கின்ற உயர்ந்த திவ்யதேசத்தை அனுபவிக்கின்றார். தேவப்பிரயாகை என்று தற்பொழுது வழங்குகின்றது அந்த திவ்யதேசம். பாகீரதியும் அலகநந்தாவும் ஒன்றோடொன்று கலக்கிற இடத்திலே அமைந்துள்ள ஒரு அற்புதமான திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தை அனுபவிக்கின்ற பொழுது பெரியாழ்வார் முன் இரண்டு அடிகளாலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அந்த எம்பெருமானுடைய பெருமையை சொல்லி, பின் இரண்டு அடிகளாலே கங்கையினுடைய பெருமையை சொல்லி, அந்த கங்கையின் கரைமேல் அமைந்துள்ள கண்டமென்னும் கலிநகர் என்று பாசுரத்தை முடிக்கிறார். இப்படி அவர் அனுபவித்து வருகின்ற அந்த கிரமத்திலே நாம் ஐந்து பாசுரங்களை பார்த்திருக்கிறோம். அடுத்தபடியாக ஆறாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த திவ்யதேசம் அது எப்படிப்பட்டது என்றால், அங்கே ரிஷிகள் எல்லாம் தவம் செய்கிறார்கள், யாக யஜ்ஞங்களை எல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் இந்த கங்கா நதியிலே வந்து அவபிரத ஸ்நானம் செய்கிறார்கள் என்று அதையும் தெரிவிக்கின்றார். பொழிந்திட கண்டு மலைத்தரங்குடையால் மறுத்தவன் மதுரை மால் குருடோ தவன் வாழ்வே மலைக்குடை திரவார் அடைந்தவ முனைவர் அவவிரதம் குடைந்த ஆடா கலப்பகல் கொடுக்கம் கங்கள் என் கரமே கண்டமென்னங்கடினே. இந்த கண்டமென்னம் கடினகர் என்கிற திவ்யதேசத்தில் எழுந்தருளியிருக்கிற எம்பெருமான் யார் என்றால், முதல் பாசுரத்திலே எம் தாசரதி என்று தெரிவித்தார். அதாவது தங்கையை மூக்கும் தமையனை தலையந்தடிந்த தாசரதி என்றார். ஆனால் இப்பொழுது இந்த ஆறாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார், இங்கே எழுந்தருளியிருக்கிறவன் கண்ணன் என்கிறார். கண்ணன் வேறு ராமன் வேறு அல்லவே, ராமன் தானே கண்ணனாக வந்து அவதரித்தான். ஆனால் அந்த கண்ணன் என்பவன் யார் என்றால், கோவர்த்தன மலையை எடுத்து குடையாக பிடித்தவன் என்று அவனுடைய பெருமையை சொல்லுகின்றார். கண்டமன்னம் கலிநகர் என்கிற திவ்யதேசமே ஒரு மலைமேலேதான் அமைந்திருக்கிறது. நாம் போகின்ற பொழுது அதுவும் ஒரு பகுதி, அதாவது இமயமலையினுடைய ஒரு பகுதி என்று சொல்லலாம்படி அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தான் அமைந்திருக்கிறது. அம்மலைமேலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானை இவர் சேவிக்கின்ற காலத்திலே மலையின் கீழே நின்ற எம்பெருமான் இவருக்கு நினைவுக்கு வருகின்றார். மலையின் கீழே எப்பொழுது நின்றான் என்றால், அவன்தான் கோவர்த்தன மலையை குடையாக பிடித்துக் கொண்டு நின்றான் அல்லவா, அப்பொழுது மலை மேலேயும் இவன் கீழேயும் இருந்தான் அல்லவா, அது இவருடைய நினைவுக்கு வந்தது போலும். அதனால என்ன தெரிவிக்கிறார் என்றால், அப்பொழுது நடந்த நிகழ்ச்சியை அப்படியே வர்ணிக்கிறார். என்ன நடந்தது அப்பொழுது, இந்திரன் அவனுடைய உணவை கொண்டு விட்டார்கள். அதாவது கண்ணனே அந்த உணவை இந்திரனுக்கு என்று வைத்திருந்த உணவை எல்லாம் கோவர்த்தன மலைக்கு இடச் சொன்னான் கண்ணன். இடையர்கள் அப்படியே செய்தார்கள். உடனே இவனே அந்த மலையினுடைய வடிவாக கொண்டு அத்தனை உணவையும் உண்டு விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அந்த இந்திரனுக்கு கோபம் ஏற்பட்டு அவன் சில மேகங்களை ஏவி திருவாய்ப்பாடியிலே கல்மழை பொழிய வேண்டும் என்று கட்டளையிட்டான். அப்படி கட்டளையிட்ட உடனே அங்கே பெரிய மழை, அதுவும் கல்மழை ஏற்பட்டது. அந்த மழை எப்படிப்பட்ட மழை என்னால் தெரிவிக்கிறார் பாருங்கள். தலை பெய்து குமுறி சலம்பொதி மேகம் சலசல பொழிந்திட கண்டு. தலை பெய்து என்னால் அதுக்கு அருகிலே வந்து அது என்ன செய்தது, சலம் பொதி மேகம், சலம் என்னால் குளிர்ச்சி அல்லது தண்ணீர், அது பொதிந்திருக்கும்படியான அந்த மேகம்
மரமொழியிலே ஜலம் என்று சொல்லுகிறோமே அது தமிழிலே ஷலம் வந்தது என்றும் கொள்ளலாம், என்று வந்தது என்றும் கொள்ளலாம். அது ஷலம் பொதிமேதம், அது என்ன பண்ணித்து என்னால் சல சல பொழிந்திட கண்டு அப்படியே சல சல சலதானா என்று அந்த மழையானது அப்படி பெய்ததான். சல சல பொழிந்திட கண்டு உடனே கண்ணபிரான் என்ன செய்தான், இந்த கோவர்த்தன மலைதான் நம்மை காக்கிறது என்று அந்த ஆயர்களிடத்திலே தெரிவித்திருந்தான் அல்லவா, அதை நிரூபிப்பது போல அந்த பெரிய மலையை எடுத்து அப்படி குடையாக பிடித்தான். அதைத்தான் மலை பெரும் குடையால் மறுத்தவன், அந்த மழையை இந்திரனுடைய மழையை மறைத்தவன் அல்லது மறுத்தவன் தடுத்தவன். அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் அவன் கங்கை கரையிலே இருக்கக்கூடிய மலைப்பெருங்குடையால் மறுத்தவன் மதுரை மால் புருடோத்தமன். அவன் எழுந்தருளிருக்கிற இடம் அது எது என்று கேட்டால் அதுதான் கண்டமன்னும் கடிநகர். அது எங்கே இருக்கிறது, கங்கை கரையிலே இருக்கிறது. கங்கை எப்படிப்பட்டது என்றால் அலைப்புடை தெரைவாய் அருந்தவ முனிவர் அவபிரதம் குடைந்தாடா என்று அந்த கரையிலே இருக்கக்கூடிய இடங்களிலே முனிவர்கள் அதிகமான பேர் இருந்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்களாம், யாகங்களை எல்லாம் செய்கிறார்களாம். அந்த யாகங்களை எல்லாம் செய்து முடித்த உடனே யாகம் முடித்த ஒன்றைக்கு மங்கள ஸ்நானம் என்று ஒன்று செய்வது உண்டு. யாகம் எல்லாம் நன்றாக நிறைவேறினால் அதற்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய ஸ்நானத்திற்கு மங்கள ஸ்நானம் என்று பெயர். அந்த மங்கள ஸ்நானத்தை அவபிரதம் என்று அவபிருதம் என்று வடமொழியிலே சொல்லுவது உண்டு. அவபிருதம் என்றால் எல்லாம் நன்றாக முடிந்தது என்கிற மகிழ்ச்சியிலே நீராடுகிறது, அதுதான் அவபிருத ஸ்நானம். அதை செய்கிறார்களாம் அந்த கங்கையிலே அலைப்புடை தெரைவாய் அருந்த அந்த அலை எழுகின்ற கங்கை அதிலே அருந்தவ முனிவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், அவபிரதம் குடைந்தாடும் அவர்கள் எல்லாம் குளிக்கிறார்கள். அந்த சமயத்திலே இந்த கங்கையும் பேர் ஆரவாரத்தோடு அப்படி பெரிய அலையோடு அந்த யாக பூமியிலே புகுந்து என்ன செய்கிறதுன்னா அங்க இருக்கக்கூடிய கலப்பைகளை எல்லாம் வாரிக்கொண்டு செல்லுகிறதாம். கலப்பை என்னால் யாக பூமியை உழுவதற்காக அங்கே கலப்பைகள் முதலான வஸ்துக்களை எல்லாம் வைத்திருப்பார்கள். இந்த கங்கையானது கலப்பைகள் கொழிக்கும் கங்கை என்று சொல்லும்படியாக அதையெல்லாம் வாரிக்கொண்டு செல்லுகிறது. அப்படிப்பட்ட அதாவது முனிவர்கள் எல்லாம் யஜ்யம் செய்து அவபிரத ஸ்நானம் பண்ணுகின்ற ஒரு புண்ணிய நதி அல்லவா இது, அதனால்தான் இதுக்கு இவ்வளவு பெருமை என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட கங்கையின் கரைமேல் எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறான் என்று கண்ணபிரானான எம்பெருமான் என்று அவனுடைய பெயரை சொன்னார். உடனே அடுத்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால் அந்த கண்ணபிரான் செய்த மற்ற செயல்களும் அவருக்கு ஞாபகம் வந்து விடுகிறது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த கண்ணபிரான் செய்த மற்ற செயல்களை சொல்லி அவன் எழுந்தொழி இருக்கிற இடம் கண்டவண்ணம் கடிநகர் என்று தெரிவிக்கின்றார். மேலிருந்தவன் தலைதாடி மற்பொருளப்பாய் தடையனை உரைத்தா மால் குருடோ தமன் வாழ்வு அற்புதமுடைய ஐதாவத மதவன் அவரிடம் படியறந்தாங்க கற்பக வளரம் கடந்தெழி கங்கை கண்டவண்ணம் கடினவரே. கண்ணபிரானாக அவதரித்திருந்த காலத்தில் எவ்வளவு திருவிளையாடல்களை செய்தான் கண்ணன். கண்ணனாலேதான் தனக்கு மரணம் என்பதை தெரிந்து கொண்ட கம்சன் அந்த கண்ணபிரானை அழிப்பதற்கு எத்தனையோ அசுரர்களை எல்லாம் அனுப்பி வைத்தான். ஆனால் ஒருவர் தப்பாமல் எல்லாரையும் அழித்து விட்டான் கண்ணன். பார்த்தான் கம்சன் இவனை பிறரையிட்டு நாம் அழித்தால் அது நடக்காது, என்ன செய்ய வேண்டும், நாமே நம்முடைய கண்வட்டத்திலேயே இவனை அழித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மதுரா நகரத்திலே ஒரு ஆயுத பூஜை என்று ஒன்று ஏற்படுத்தினான். அதாவது வில்லை வைத்து அதற்கு பூஜை செய்கிறான். அதற்கு கண்ணனை வரவழைத்தான், அக்ரூரை அனுப்பி கண்ணனை அழைத்து வாரும் என்று சொன்னான். அவனும் வந்தான். வந்த கண்ணபிரான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு விட்டான். அங்கே நடக்க போவது அத்தனையும் முன்னமே அறிந்து கொண்டு விட்டான் கண்ணன். என்ன செய்தான், விற்பிடுத்து இருத்து அங்கே வைத்திருந்த வில்லை எடுத்து முறித்து புகட்டான் முதலிலே கண்ணபிரான். அதற்கு பிறகு கண்ணனை கொல்லுவதற்காக கம்சனாலே ஏவப்பட்டு வந்த ஒரு யானை, அவனுடைய கம்சனுடைய பட்டத்து யானை, அந்த கோலையாபீட்டம் என்கிற யானை, அதையும் அழித்தான். வேழத்தை முறுக்கி என்று அந்த வேழம் அந்த யானை அந்த யானையை அழித்தான். அது மட்டுமா, அந்த யானையின் மீது ஒரு பாகன் அமர்ந்திருந்தானா, அவனும் கண்ணனை கொல்வதற்கு யானை மீது அமர்ந்திருந்தபடியே ஏதோ முயற்சிகளை செய்தான். கடைசியிலே கண்ணபிரான் என்ன செய்தான், அவனையும் அழித்தான். வேழத்தை முறுக்கி அதன் பாகனை கொன்று. அதற்கு பிறகு மல்லர்கள் இரண்டு பேர் அவர்கள் கண்ணனோடு போர் புரிவதற்காக வந்தார்கள். முட்டிக்கன் சானூரன் என்று
இவர்களும் கம்சனாலே ஏவப்பட்டவர்கள். கண்ணபிரான் என்ன செய்தான்? மற்பொருதி இழப்பாய்ந்து என்று அந்த மல்லர்கள் மீது இழப்பாய்ந்தான், அவர்களையும் அழித்தான். கடைசியில என்ன செய்தான் என்றால் அந்த கம்சனையும் அழித்து விட்டான். மற்பொருதழப்பாய்ந்து அரையணை உதைத்தா என்று அந்த கம்சனையும் அழித்து விட்டான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்படி இத்தனை சேட்சிதங்களை செய்த கண்ணபிரான் அவன் எழுந்தருள் இருக்கிற இடம் எது என்றால் அதுதான் கண்டமென்னும் கடிநகர். அந்த கண்டமென்னும் கடிநகர் எப்படிப்பட்டது என்றால் அற்புதமுடைய ஐராவதமதமும் அவர் இளம்படியர் உண்சாந்தும் கற்பகமலரும் கலந்திழி கங்கை என்று தெரிவிக்கின்றார். அதாவது கீழ்ப்பாசுரங்களிலெல்லாம் இந்த நில உலகிலே இருப்பவர்கள் இந்த கங்கையிலே செய்யக்கூடிய காரியத்தை மட்டும்தான் சொன்னார். முனிவர்கள் யாகம் செய்கிறார்கள், அவர்கள் அவபிரத ஸ்நானம் செய்கிறார்கள் என்று. அது மட்டுமல்ல, தேவலோகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் கூட இந்த கங்கையிலே வந்து நீராடுகிறார்களாம். அதை தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. எப்படி தெரிவிக்கிறார்? அற்புதமுடைய ஐராவதம், அதாவது மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடியதான ஐராவதம் என்கிற யானை, நான்கு தந்தங்களை உடையதாய் வெள்ளை வளையர் என்று இருக்கக்கூடிய ஒரு யானையாம், அது இங்கே நீராடுகிற பொழுது அதனுடைய மத நீர் இந்த கங்கையிலே கலக்கிறதாம். அற்புதமுடைய ஐராவதத்தினுடைய மதம். அதற்கு மேலே அவர் இளம்படியர் என்று தேவலோகத்து இளம் பெண்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இங்கே வந்து இந்த கங்கையிலே நீராடுகின்றபடியினாலே அவர்கள் உடலிலே பூசி இருக்கிற அந்த சந்தனம் அதெல்லாம் இந்த கங்கையிலே வந்து கலக்கிறதாம். ஐராவத மதமும் அவர் இளம்படியர் உண்சாந்தும், அது மட்டுமல்ல கற்பக மலரும் என்று தேவலோகத்திலே இருக்கக்கூடிய கற்பகம் விருட்சம், கற்பக மரம், அதிலிருந்து சொரிகின்ற மலர் ஒருவேளை இந்த பெண்கள் தங்களுடைய தலையிலே வைத்துக் கொண்டிருக்கலாம், அது இந்த கங்கையிலே கலந்திருக்கலாம். ஆஹா, இந்திரனுடைய பட்டத்து யானையான ஐராவதம் என்கிற யானையினுடைய மதநீர் என்ன, அதே போல அந்த தேவலோகத்து ஸ்திரீகளினுடைய உடம்பிலே பூசி இருக்கிற சந்தனம் என்ன, மற்றும் கற்பக மலர் என்ன, இதெல்லாம் கூட கலந்து இழியும்படியான பெருமையுடையது கங்கை. அந்த கங்கையினுடைய கரையிலே அமைந்திருப்பது கண்டமென்னும் கடிநகர், அதிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் என்று இந்த பாசுரத்திலே அனுபவித்தார். அனுபவம் இன்னும் தொடர்கிறது, அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.